ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பால் கொடுக்கும் தாய்மார்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கான டயட் உணவுமுறை என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு மாசத்திலேயே அவங்க உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சிசெக்ஷன் அப்படின்னா நாம ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் ஆகுது. எந்த விதமான கடுமையான உடற்பயிற்சியும் பண்ணக்கூடாது. ஏன்னா சிசெக்ஷன் பண்ணவங்களுக்கு வெளியில போட்ட தையல் கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும், ஆனா வயிறு உள்ள போட்ட தையல் ஆறுறதுக்கு சில மாதங்கள் எடுக்கும். எனக்கு வர சில கமெண்ட்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு சிசரியன் பண்ணி 3 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு, நான் இனிமே உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா சிசெக்ஷன் பண்ணவங்க எந்த விதமான கரப்பான உணவுகள் சாப்பிடாம இருந்தாலே உள்ள போட்ட தையில ஆறுறதுக்கு 3-4 மாசம் ஆகும். அதுலயே சில பேர் தெரியாம கரப்பான இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வயிறு புண்ணு ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா, 1 வாரத்துல 5 கிலோ குறையும், 1 மாசத்துல 10 கிலோ குறையும் இப்படின்னு சொல்ற விஷயங்களையும், அந்த சில ட்ரிங்க் வருது இல்லையா வெயிட் லாஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நாம பால் கொடுக்கும் போது நம்மளுக்கு அதிகமா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நாம வெயிட் லாஸ் பண்றதுக்காக பட்னி கிடக்கிறதோ இல்ல நல்லா பசி எடுக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது, அதாவது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் சத்து இருக்காது, குழந்தைக்கும் தேவையான பால் கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்களால நம்மளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் தான் வரும். சோ நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியாம இருக்கிற இந்த நேரத்துல எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டா அண்ட் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அண்ட் மறுபடியும் நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்காம பாத்துக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுக்க பாக்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க குழந்தைக்கு அடிக்கடி பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. இது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்காம இருக்கிறதுக்கும் அண்ட் உங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. 6 மாசத்துக்கு பிறகு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உணவுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். இருந்தாலுமே நீங்க அடிக்கடி உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுவும் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து, உங்களால வெளியில போய் நடக்க முடியாட்டியும் உங்க வீட்டுக்குள்ளேயே ஆகுது அல்லது உங்க வீட்டு மாடியில நல்லா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடங்க. இந்த மாதிரி நடக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வெளியில வந்துடும் அண்ட் கெட்ட கொழுப்பும் சீக்கிரமா கரைஞ்சிரும். உணவு முறைன்னு பார்த்தோம்னா நீங்க நார்ச்சத்து அதிகமா நிறைஞ்ச கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிடுங்க. அண்ட் 1 நாளைக்கு 3-4 லிட்டர் அளவு தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி பால் கொடுக்கும் போது நம்மளுக்கு அதிகமா பசி எடுத்துட்டே இருக்கும் இல்லையா. சோ நீங்க உணவை, நம்ம சாப்பிடுற உணவை அதிகப்படுத்தாம நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை 6 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க உடல் எடைய குறைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல வெள்ளை அரிசி சாதத்தை நல்லா குறைச்சிட்டு சிறுதானிய வகை அரிசிகள் அதுல நீங்க சாதம், பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சமா எடுத்துக்கிற வெள்ளை அரிசி சாதத்தை கூட குக்கர்ல வச்சு சாப்பிடாம வடிச்சு சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். குறிப்பா பாலூட்டும் தாய்மார்கள் வெயிட் லாஸ் பண்றதுக்காக கடையில சில ட்ரிங்க் எல்லாம் ரெடிமேடா வைக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்துல வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இப்ப வாங்க உங்களுக்கான உடல் எடையை குறைக்கிற ஆரோக்கியமான டயட் பிளான பாக்கலாம். காலையில 1:30 மணிக்கு எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு சிசரியன் பண்ணவங்களா இருந்தா நார்மலான தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்ச பிறகு 10 கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வாயில போட்டு நல்லா அது கூழாகிற அளவுக்கு மென்னு மிழுங்கிட்டு தண்ணி குடிச்சிருங்க, நார்மல் தண்ணி. அடுத்து 1 அரை மணி நேரத்துக்கு பிறகு காஃபி டீ இதுக்கு பதிலு நீங்க என்ன பண்ணலாம்னா பூண்டு பால் செஞ்சு அதை ஆற வச்சு குடிக்கலாம். இந்த பூண்டு பால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1-5 பல் பூண்டை உரிச்சு அதை பால்ல போட்டு நல்லா வேக வச்சிருங்க. நல்லா வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா மசிச்சிருங்க. மசிச்ச பிறகு அதுல நாட்டு சர்க்கரை கலந்து ஆற வச்சு 1 டம்ளர் குடிச்சிருங்க. அடுத்ததா காலை உணவு எப்பவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்க ஆவியில வேக வச்ச உணவு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. 1-3 இட்லி சாப்பிடலாம் காலையில. இதுக்கு வந்து நீங்க புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, ஆளி விதையில செஞ்ச இட்லி பொடி 1 ஸ்பூனு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன இடியாப்பமா 4 இடியாப்பம் தேங்காய் பால் விட்டு சாப்பிடுங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு உணவு என்னன்னா சிறுதானியங்கள்ல செஞ்ச புட்டு எடுத்துக்கோங்க, அதுவும் அளவா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க நாட்டு சர்க்கரையும் 1 வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடுங்க. இது 3 ஏதாவது 1 காலையில சாப்பிடுங்க. அடுத்ததா 11 மணிக்கு நீங்க கேரட் ஜூஸ் குடிக்கலாம். இது உங்களுக்கு அதிக பசியை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னா காய்கறி சாலட் சாப்பிடலாம். இதுக்கு நீங்க 1 கேரட்,
கோஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு, குடமிளகா பாதி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையுமே உங்களால முடிஞ்ச எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியா நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நல்லா மென்னு கூழாக்கி அந்த அளவுக்கு மென்னு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடுறதுனால உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு அடிக்கடி பசியும் எடுக்காது. மதிய உணவுக்கு நீங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு தயிர் பச்சடி, அப்புறம் எண்ணெயும் காரமும் அதிகமா சேர்க்காத தக்காளி தொக்கு, அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு கடையல், இது மூணையுமே கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடலாம். அடுத்ததா நீங்க மதியத்துக்கு சாதம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கப்ல ஒரு கப் சாதமும், இந்த மாதிரி பெரிய கப்ல கீரை பொரியல் ஒரு கப்பும், காய்கறி பொரியல் ஒரு கப்பும் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க ரசம் கலந்து சாப்பிடலாம். கேஸ்ட்ரிக் உண்டாக்காத பருப்புல செஞ்ச குழம்பு வகைகள், சாம்பார் வகைகள் சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா சிறுதானிய வகைகள் அரிசியும் அல்லது கைக்குத்தல் அரிசி, இதுல சமையல் பண்ணி சாப்பிடலாம். அடுத்து நீங்க நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா கரப்பான் உணவுகள் சாப்பிடாதீங்க, பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி அதிக எண்ணெய் விட்டு செஞ்ச பதார்த்தங்களும், பொரிச்ச ஐட்டங்கள் இந்த மாதிரியே சாப்பிடாதீங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டு குழம்பா வச்சு சாப்பிடுங்க. இதையுமே நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததா மதிய சாப்பாடு முடிஞ்ச கையோட நீங்க ஒரு டம்ளர் சூடான பால்ல 2 பேரிச்சம்பழமும் 3 பாதாமும் போட்டு ஊற வச்சிருங்க. நம்ம 4 மணிக்கு இதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த பாதாமுடைய தோலை மட்டும் எடுத்துட்டு இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வடிகட்டிக்கலாம். இதுல நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா குடிச்சிருங்க. இது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் பசியும் எடுக்காது, அண்ட் உங்க ஹெல்த்துக்கு வந்து இது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பெஸ்ட் டானிக்னே சொல்லலாம். அண்ட் இந்த சத்து டானிக் உங்களுக்கு வெயிட் போடாது. அப்படி இது இல்லைன்னா ஆப்பிள், தர்பூசணி, ஒரு சின்ன வாழைப்பழம், காஞ்ச திராட்சை, மாதுளை, அத்திப்பழம், பேரிக்காய், உலர்ந்த திராட்சை 1 10, இந்த மாதிரி இந்த பழங்கள்ல ஏதாவது ஒரு பழம் நீங்க எடுத்துக்கங்க. இது அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணியும் குடிக்கலாம், இல்லைன்னா பாலே கலக்காம ஃப்ரெஷ் ஜூஸா ரெடி பண்ணி குடிங்க. அப்படி இதுவும் சாப்பிடல அப்படின்னா கேஸ்ட்ரிக் உண்டாக்காத பயிர் வகைகளை வேக வச்சு சுண்டலா ரெடி பண்ணி உங்க கைக்கு 1-2 கைப்பிடி அளவு சாப்பிடலாம். அடுத்ததா நைட் 8 மணிக்கு 3 இட்லி, அடுத்து நான் காலையில சொன்ன இல்லையா சட்னி வகைகள், இதை வச்சு சாப்பிடலாம் நீங்க. அப்படி இல்லைன்னா 2 சப்பாத்தி சாப்பிடலாம். இதுக்கும் மதியத்துக்கு நான் சொன்ன சைட் டிஷ் தான். அப்படி சாதம் தான் சாப்பிடணும் அப்படின்னா 1/2 கப் சாதமும் 1 கப் காய்கறியும் சாப்பிடுங்க. அடுத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர்ல பாலோ 1 பேரிச்சம்பழமும் சாப்பிடுங்க. இந்த உணவு முறை நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கும் சிசேரியன் ஆனவங்களுக்கும் 2 பேருக்குமே பொருந்தும். இதுல வந்து நான் கேஸ்ட்ரிக் உணவுகள் எதுவுமே சொல்லல, அண்ட் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளும் நான் எதுவுமே சொல்லல. அடுத்தது சிசெக்ஷன் பண்ணவங்களா இருந்தா சூடான தண்ணி குடிக்க கூடாது, அதனால நார்மல் தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1-2 லிட்டர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ உணவு முறை சொன்னேன் இல்லையா, அந்த இடையில இந்த தண்ணியை 1 நாளைக்கு 3 லிட்டர் வரைக்குமாவது குடிங்க. நார்மல் டெலிவரி ஆனவங்க சூடான தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா நீங்க சூடான சீரக தண்ணி இல்ல தண்ணியை சூடு பண்ணியோ குடிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம 1 நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி எடுக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியில ஏறி நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த உணவு முறையை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும். அண்ட் இது கூடவே கொஞ்சமா நடைப்பயிற்சியும் உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்க தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும் உங்க உடல் எடை குறையவும் மேலும் அதிகரிக்காம இருக்கிறதுக்கும். நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது சிசேரியன் பண்ணவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமையும் பாத்துக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கிட்ட வந்து நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டு மெசேஜ் அனுப்புறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவங்க எல்லாருக்குமே வந்து சரியான முறையில பதில் சொல்லிட்டே இருக்கேன், ஆனா சில கமெண்ட்லாம் வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளயும் போய் இன்னைக்கு யாராவது மெசேஜ் பண்ணிருக்காங்களா நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால யாருக்காவது நான் லேட்டா ரிப்ளை அனுப்புறது இல்ல யாருடைய மெசேஜுக்காவது நான் ரிப்ளை பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு சில மெசேஜ் காட்ட மாட்டேங்குது, அதனாலதான் நான் அனுப்புற ரிப்ளையும் லேட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.